வணக்கம் தமிழ் சேனல்னா உங்கள் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு சீரிஸ் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் தமிழில் இந்த இதில் அப்படியே நரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து சில இடத்துல நான் லேகாக பேசுகிற மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் விட்டு விட்டு பேசியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அப்படின்ற உங்களுக்கான விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் தெரியப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இந்த சீரிஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்னு அப்படியே கொட்ட இடத்துல அப்படி பேர் போட்டுறானுங்க. அதாவது இந்த பிளட் இந்த மாதிரி ஒரு சன்லைட் உள்ளே போகிற மாதிரி போட்டுறானுங்க. இந்த சீரிஸ் வந்து எதால் ரிலீஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹச்பிஓ என்டர்டெயின்மெண்ட்ஸால் ரிலீஸ் பண்ணப்படுது. இந்த சீரீஸில் கோப்ரொடியூசர் ப்ரொடியூசர் இதில் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு போடும்போது சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது மட்டும் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லப்போனால் அதை பார்க்குறதுக்கு நமக்கும் ஆசை இருக்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆனால் அதை கூட நம்மளை பார்க்க வைக்கணுன்றதுக்காக அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸோட மூஞ்சியும் அதுக்கப்புறமா நம்ம நடக்கிற விஷயங்கள் இருக்கலாங்க, அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே ஒரு என்ன சொல்ல அனிமேஷன் எஃபெக்டோடு சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும் போது நமக்கு அந்த சீன்ஸை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் வந்து என்னென்ன காட்டுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். ஸோ அதை கூட இதில் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வித்தியாசமான நிறைய அமைப்புகளை கொண்டு இந்த சீரீஸை ஃபுல்லாகவே கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரூ டிடெக்டிவ்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இருட்டாக ஒரு இடத்த காட்டி அப்படியே திடீர்னு ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு இதில் கிக் ஆஃப் பண்ணி காட்டிட்டானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரெண்டு டிடெக்டிவ்ஸை காட்ட போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு இருட்டான இடத்துல நெருப்பு எரியுது. அதாவது ஒரு பணத்தை கொண்டு வர ஒருத்தன் இருட்டயத்தில் ஒரு மரத்துக்கிட்ட அவன் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டான். பண்ணிவிட்டு அந்த வயக்காட்டு மாதிரி இருக்கிற இடத்த வந்து எரிச்சு விட்டுறான். ஸோ ஃபார்மிங் லேண்டை மொத்தமாக எரிச்சு விட்டுட்டு அவன் ஓடிடுறான். ஸோ இந்த மாதிரி அதை காமிச்சிட்டு அப்படி டார்க்காக காமிச்சு திடீர்னு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி காமிச்சிடறானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு டிடெக்டிவ்ஸ், அதாவது இதுதான் டிடெக்டிவ் ட்ரூ டிடெக்டிவ் நான் இதை சொல்லியிருந்தேன். ஸோ டிடெக்டிவ்ஸ் ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க. இவங்களை வந்து காமிக்கும் போதே இவங்க வந்து எந்த இதை சேர்ந்தவங்க அப்படின்றத ஃபுல்லாக காட்டுறாங்க. லூசினேனியா ஸ்டேட் போலீஸ் சிஐடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படின்றதான் இவரோட பேர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டிடெக்டிவ், அதாவது இவர் ஃபஸ்ட்டு இன்னொருத்தர் செகண்ட் அப்படின்ற மாதிரி நான் இதில் போடுறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட அந்த கேஸை எடுத்த அந்த சமயத்தில் அந்த கேஸை பற்றின எல்லா விஷயத்தையும் ரெண்டு டிடெக்டிவ்ஸ் இப்போ எடுத்திருக்க ரெண்டு டிடெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து என்ன வருஷம்னு கேட்டிங்கன்னா May 1, 2012. ஆனால் இவங்க கேஸ் எடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1995 எடுத்திருக்காங்க இந்த கேஸை. அதாவது அப்போ எடுத்த கேஸை வந்து இப்போ திருப்பியும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ரீஓப்பன் பண்ணாங்க, ஏன் இந்த கேஸ் வந்துச்சு, இதில் எதனால் இவங்க முடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபுல்லாக வந்து டெஃபினேஷனாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னு கொஞ்சம் கூட விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் புரியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் இந்த இதை தமிழில் நரேட் பண்ணலான்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல சீரீஸ்னு சொல்லுவேன். அப்படி 2012 அப்படின்னு சொல்லி காமிச்சு நம்மளோட ஹார்ட்டை காமிச்சிடுறாங்க. இன்னொரு டிடெக்டிவோட பேர் அப்படியே மாசா சொல்லலாம், அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னு சொல்லுவேன் செம ஒரு ஆள்னே சொல்லுவேன். இவருக்கு இவ்வளோ பில்டப் தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லப்போனால் நம்மளோட ஹார்ட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ மாதிரி காட்டியிருக்க மாட்டானுங்க. ஸோ நம்மளோட ரஸ்டின்னை பார்த்துருந்தாதான் அப்படி காட்டியிருப்பாங்க. அதாவது இவரோட செகண்ட் டிடெக்டிவோட பேர் வந்து ரஸ்டின். பட் இந்த சீரீஸ் ஃபுல்லாக ரஸ்ட் ரஸ்ட் அப்படி சொல்லியே முடிச்சிருவானுங்க. இந்த சீரீஸில் நீங்கள் முக்கியமாக ரெண்டு பேரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒன்று ஹார்ட் இன்னொன்று ரஸ்ட். இவங்க ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சீரீஸை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வேகமாகவே இவங்க சொல்கிற, அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷனை வச்சு நீங்கள் மற்ற எல்லா கேரக்டர்ஸோட எல்லா விஷயங்களையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சீரீஸ் அதை இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ரஸ்டினை பற்றி நம்ம ஹார்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கேட்குறாங்க. அந்த புது ரெண்டு டிடெக்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரஷ்டினை பற்றி எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிடெக்டிவ், அவனை மாதிரி யாரும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டப் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நம்ம ரஷ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான இடத்துல ஒரு காருக்குள்ளே வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காப்புல,
குடிச்சுக்கிட்டே அப்படியே திடீர்னு கையில் பொக்கையோட ஏதோ பெரிய வில்லன் மாதிரி இறங்குறாப்புல. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் சீன் இல்லைங்க, அது வந்து ஒரு சோகமான நாள். அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது சீரீஸ் பார்க்கும்போதோ இல்லை இந்த இதில் பார்க்கும்போது சொல்வீங்க. அதாவது 10th January 1995 அப்படின்னு அந்த டயத்தில் நடக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ரஷ்டினோட பொண்ணு இறந்த நாளுங்க. ஸோ அந்த அதனாலையும் அதே நேரத்தில் அந்த கேஸ் ஒன்று எடுத்திருப்பார். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரஷ்டின் வந்து காமிக்கிறாங்க, அதாவது ப்ரெசன்ட் லைஃப்பில் முடியெல்லாம் பயங்கரமாக வளர்த்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் எப்பவுமே பேசிகிட்டு இருப்பாப்புல. அவர் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொல்லுவாப்புல தன்னோட கேஸ் எப்படி எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து புழுதி கிளப்பிட்டு ஒரு கார் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டும் ரஸ்ட்டும் இருக்காருங்க. அப்படியே அந்த கார்லேருந்து இறங்கின உடனே ஒரு ஷெரீஃப் கிட்ட வந்து தங்களை அறிமுகப்படுத்திட்டு உள்ளே நடந்து போகிறாங்க க்ரைம் ஸ்பாட்டுக்கு. க்ரைம் ஸ்பாட்டுக்கு போனவுடனே நம்ம ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன என்னடா இது இப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுழிப்பு சுழிப்பார். ஆனால் நம்ம ரஸ்ட்டோட மூஞ்சியில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதாவது என்னடா இப்படி இருக்குது ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ரோபோட் மாதிரி தான் நம்ம ரஸ்ட்டு வருவாப்பில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்க நிர்வாணத்தில் அவங்க வந்து தலையில் வந்து ஒரு கொம்போடு அவங்கள இருக்க வச்சுருப்பாங்க, அது வந்து ஒரு மான் கொம்பு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செய்வன அந்த கொடுக்கறதுக்காக பலி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பலி கொடுத்து வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு டீடெக்டிவ்ஸு இந்த மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே திருப்பி கட் ஆஃப் பண்ணி நம்மளோட இந்த இதுக்கு கொண்டு வராங்க, அதாவது பாஸ்ட் லைஃப்க்கு கொண்டு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து அந்த செய்வன வச்ச பொம்மைகள் இது எல்லாத்துக்கிட்டையுமே எவிடன்ஸ் 1, எவிடன்ஸ் 2 அந்த மாதிரி மார்க் வச்சுக்கிட்டே வராரு. ஸோ அப்படி வைக்கும்போது நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் எக்ஸ்பர்டீஸ் அவர் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லை நோட்ஸ் எழுதி வச்சுட்டோம் தன்னோட கேஸை வேகமாக நடத்துவார். ஸோ அதனால் நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேட்டு மாதிரி குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டேட்டுவையும் சுற்றி இருக்கிற சில அன்வான்ட் திங்ஸையுமே ட்ரா பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரோட நோட்டில். இப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருப்பார், என்னடா இது இப்படி இருக்குன்ற மாதிரி. அதே நேரத்தில் நம்ம ஹார்ட் கிட்ட வந்து பக்கத்தில் வந்தோடனே ஹார்ட் கிட்ட இப்படி தான் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு, வயிற்றில் ஒரு ரெண்டு குத்து கத்தி வச்சு குத்திருக்காங்க, கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கையை இழுத்துட்டு வந்து கட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அதில் நடந்தது எல்லாத்தையுமே விஷுவலாக சொல்கிறாரு. பட் ஆனால் அது காமிக்க மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத மட்டும் தான் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டினதுக்கப்புறம் நம்ம ரஸ்ட்டும் ஹார்ட்டும் காரில் போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஆஃபீஸ்க்கு போய் அவங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஆஃபீஸில் எப்படியும் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருந்தானே ஆகணும் எல்லா சினிமாலையும் கட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டை வந்து புளி புளின்னு புரியலாரு, என்னங்க என்ன ஆச்சு இந்த கேஸில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் ஆஃபீஸராப்பில். நம்ம ஹார்ட் வந்து இப்போ தான் சார் உள்ளே வந்திருக்கோம், இனிமேல் தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹார்ட்டு ஏற்கனவே இதில் வந்து நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹார்ட்டை ஒரு மாதிரி பார்க்குறாரு, நம்ம அப்படியே அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. அப்படியே ரஷ்டினை பார்த்துட்டு நம்ம ஹார்ட்டு முறைக்கிற மாதிரியே பார்க்குறாரு. அதே நேரத்தில் ரஷ்டின் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலை எப்போவுமே ஒரு சோகத்தோடு இருக்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம ரஷ்டின் திடீர்னு வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் இந்த லாரி கடங்கு இந்த மாதிரி சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி ட்ரக் ஸ்டாப்புக்கு போகிறாரு. அந்த ட்ரக் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் நடந்து போகிறாங்க. அந்த ப்ராஸ்டியூட்டை பார்த்துட்டு ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் ஒரு கிளப்புக்குள்ளே போகிறாரு. அந்த கிளப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ரெண்டு லேடிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அதாவது கேட்பாங்கல்லங்க, இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க, உங்கள் ஆளுங்களை யாராவது காணாமல் போனாங்களா, அதாவது உங்கள் தொழில் பண்ணுறவங்க யாராவது காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரெண்டு பேர்ட்டையுமே கொஞ்சம் நல்ல விதமாக விசாரிச்சிட்ருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கு போகிறது பார்த்தா அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே அவர் அப்படியே போய் சிட்டிங் சேரில் உட்காந்தே தூங்கிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹார்ட்டோட ஒய்ஃப் வந்து காஃபி கொடுத்து அவரை எழுப்புறாங்க, ஏன் நீங்கள் இங்கேயே படுத்துட்டீங்கன்னு, ஒரு கேஸ் விஷயமா எனக்கு இதாக இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்துட்டு படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹார்ட் பேசிட்டு திடீர்னு குளிச்சாரா குளிக்கலையான்னு தெரில அதே மாதிரி ஓடி இருந்துருப்பாரு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த கேஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்ச மாதிரி வேகமாக சொல்கிறாரு, இவங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இவங்க பேர் இது தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிறந்ததுலேருந்து அவங்க ஜாதகம் ஃபுல்லாக அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிடறாரு. கட் பண்ணால் அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட
பிரேத பரிசோதனை நடக்கப்படுது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் நடக்கப்படுது. அங்கே இருக்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொலை நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தா, அந்த டாக்டர் சொல்கிறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அது நேரத்தில் நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி காட்ட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தடவை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்ட்கிட்டையும் ரெஸ்ட்டுக்கிட்டையும் முடிச்சு வச்சுறாரு. ஃபிங்கர் பிரிண்டே கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரஸ்ட்டும் ஹார்ட்டும் கேட்கும்போது, இது வந்து கிராஸு, கிராஸும் குச்சி வச்சு இது செஞ்சுருக்காங்க, இது வந்து மான் கொம்பை மட்டும் எடுத்து வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்ல சொல்ல நம்ம ஹார்ட்டுக்கும் ரஸ்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதில் கொலை செய்யப்பட்ட பெண்மணி யார் அப்படின்றத தன்னோட கொலீக்ஸ் இருக்காங்களா, அதாவது டிடெக்டிவ்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களையும் இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோரா கெல்லி அப்படின்றது தான் இவங்களோட பேர், அதாவது கொலை செய்யப்பட்டவங்களோட பேர். அவங்களுக்கு 28 வயசு ஆகுது அப்படின்றத நம்மளோட ரஸ்ட்டும் ஹார்ட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அவங்க சுற்றி இருந்த ஆளுங்க, அவங்களோட நெய்பர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே போய் விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க யாருக்குமே எந்த விஷயமும் தெரில. இவங்களுக்கு ஏதாவது கொலை மிரட்டல் வந்துச்சா, இல்லை யாராவது கொண்டுருப்பாங்க, நீங்கள் ஏதாவது சந்தேகப்படுறீங்களா, அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த சர்ச்சுக்கு தான் இவங்க எப்போ வருவாங்க போல், அதாவது கொலை செய்யப்பட்ட பெண்மணி அந்த டோரான்றவங்க வருவாங்க போல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு ஆள் வந்து, இல்லை இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பேசும்போது நம்ம ரஸ்ட் வந்து வரைஞ்சி வச்சுருந்த சில ஐட்டம்ஸ் இருக்குல்லங்க, அதை காட்டுறாரு. ஸோ அதை வச்சு நம்மளோட அந்த ப்ரைஸ்ட் மாதிரி இருக்க அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டெவிலோட ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, கூடுன்னு சொல்லுவாங்க, பறவைகளை அடைக்கிறதுக்கான ஒரு ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே வந்ததுக்கப்புறமா ஷெரீஃப் ஒருத்தரை ஃபஸ்ட்டு சீனில் காட்டியிருப்பாங்க. அந்த ஷெரீஃப்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது இதாக இருந்துச்சா, ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட்டும் ஹார்ட்டும் ட்ரை பண்ணுறாங்க. கட் பண்ணால் அப்படியே ப்ரெசன்ட் லைஃப்க்கு கூட்டு வந்து நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம காண்டாயிடுறாரு. என்னென்னா அந்த டைத்துக்கு அவர் சரக்கு அடிக்கிற டைமா, அதாவது பீர் அடிக்கிற டைமா, அவர் எந்திரிச்சிட்டு கிளம்பணும், நான் பீர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல, அவங்க போகக்கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுத்து அனுப்பிவிட்டுருவார் அந்த ரிலேஷன்ஷிப்பை. சம மாசான கேரக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரியே தான், அதாவது பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இவங்க மாங்கன்னு கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட உளறி வைப்பார்ல, அதே மாதிரி இந்த கதையிலையும் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்கள் வேகமாக கண்டுபிடிச்சிருவோம், ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய லெக்சர் கொடுத்துட்டே இருக்காரு. சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கிழட்டு தாத்தா நம்ம ரெண்டு டிடெக்டிவ்ஸையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ஒரு சின்ன காம்படிஷன் கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சிரிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊருக்கு கேஸ்லலாம் எப்படி ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிச்சி அவனுங்களை உள்ளே கூப்பிட்டு வந்து வெளுவுன்னு வெளுப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சஸ்பெக்டை வந்து நாளைக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு சாயங்காலம் போல் டின்னருக்கு கூப்பிட்றாரு. அதாவது அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து நம்மளோட ரஸ்ட்டை வந்து டின்னருக்கு கூப்பிட்றாரு அவர் வீட்டுக்கு. ஸோ வெளியே இருந்துக்கிட்டு சரக்கடிச்சிட்ருக்காரு நம்ம ரஸ்ட்டு. நம்ம ஹார்ட் வந்து வெளியே வந்து வஞ்சிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற வாடா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் சாப்பாடு சாப்பிட வச்சுட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா நம்ம ரஸ்ட்டுக்கு வந்து இப்போ தான் தோணும், நான் ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து இதில் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அதான் கேஸ் ஃபீல்ட் இருக்குல்ல, இதை எடுத்து படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம புது டீடெயில்ஸ் சொல்கிறாரு. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கதை கேட்க பிடிக்கும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஸோ நம்ம ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பாஸ்ட் லைஃப்க்கு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரஸ்ட்டும் ஹார்ட்டும் காலையில் அந்த ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கொலீக்கில் ஒருத்தருக்கும் நம்ம ரஸ்ட்டுக்கும் வந்து சண்டை ஏற்படுது. ஸோ அடிக்கிற மாதிரி பக்கத்தில் வரைக்கும் போயும் சண்டை வராத மாதிரி அப்படியே ஆயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டோரா அப்படின்றவங்களோட முக்கியமான ரிலேட்டிவ் மாதிரியான ஒரு ஆள் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அவங்க யார் என்ன, அவங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கதவை திறந்து அப்படியே வெளியே போகிறாரு, அதாவது பேக் யார்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ சந்தேகப்படுற மாதிரி அப்படியே உள்ளே போய் பார்த்தா
அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு முக்கோண வடிவில் வந்து ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு குட்டி கட்டைக்குள்ளே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணியை அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு பொம்மை. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி எப்படி விழுந்து கிடக்குறாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அப்படியே கடைசியில் கட் ஆஃப் சீனில் கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஏன்டா என்கிட்ட கொஸ்டின் கேட்காமையே இருக்கீங்க, அதாவது கடைசியில் இவ்வளோ கேட்டிங்களே ஏன்டா இன்னும் என்கிட்ட கொஸ்டினே கேட்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு போடுவார். மாசம் கெத்தாக இருக்குங்க. நம்ம ரஸ்ட்டோட மொத்த அந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டர் வந்து தூக்கி வச்சு காட்டுற மாதிரியே காட்டியிருப்பானுங்க. ஸோ மாசான கெத்தான ஒரு ஆள்னா நம்ம ரஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த நிறைய பண்ண விஷயம், அதாவது இது வந்து நான் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் நான் திறந்துட்டே இருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலகிராம் அண்ட் ஃபேஸ புக் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபேண்டம் சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை பயம் இதில் பண்ணு நினச்சி நான் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும், இது வந்து ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட லிங்க் ஹாட் ஸ்டாரில் போய் பார்க்குறவங்க பாருங்கள். இல்லை இந்த வெப்சைட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.